ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாமா இருப்பீங்க நம்புகிறேன். அதாவது இனிமேல் கிட்டு தேவையே கிடையாதுங்க. ஒரு ஸ்பூன் கடுகு வச்சு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையான்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பொதுவாக பெண்கள் நிறைய பேர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத வந்து கிட்டு வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க. இப்போது ஒரு சில பேருக்கு வந்து பீரியட் தள்ளி போயிட்டே இருக்கும், அதாவது ப்ரெக்னன்சி தள்ளி போயிட்டே இருக்கும், 2 மாதம், 3 மாதம், 4 மாதம். ஸோ டெய்லியுமே வந்து கிட் வாங்கி செக் பண்ணி பார்க்க முடியாது இல்லைங்களா. இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே குழந்தை பேர் தள்ளி போச்சு அப்படின்றப்போ அடிக்கடி கிட்டு நம்ம வீட்டுக்காரிகிட்ட வாங்கி வந்து கொடுக்க சொல்லி கேட்டாலோ, அவங்களுக்கும் ஒரு வேளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமோ ஒய்ஃப் கிட்டு கேட்குறாளுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருக்கும். ஒரு வேளை இல்லாமல் போச்சுன்றப்போ அவங்களுக்கும் ஒரு ஏமாற்றம் இருக்கும் இல்லையா. அதனால் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையான்றதை ஜஸ்ட் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறேங்க. இது ரொம்ப கிளியராக அக்யூரேட்டாக பண்ணால் மட்டும்தான் இது வரும் சரிங்களா. அது என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், காலையில் தூங்கி எழுந்த உடனே ஒரு க்ளீனான பாத்திரத்தில் எந்த ஒரு தண்ணியும் படாமல் உங்களுடைய சிறுநீரை வந்து எடுத்துக்கணும் சரிங்களா. ரொம்ப க்ளீனாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம தூங்கி எழுந்து வந்து வர ஃபஸ்ட் யூரின் மட்டும்தான் எடுக்கணும் சரிங்களா. ரொம்ப முக்கியமான விஷயம். எடுத்துக்கிட்டு நீங்கள் இப்போ நான் சொல்கிற ஒரு ஒரு பொருளையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாங்க. அதில் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறீங்க அப்படின்றப்போ உங்கள் உடம்புல ஹெச்சிஜின்ற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். அந்த ஹார்மோன் சுரக்கிறப்போ ஒரு சில விஷயங்கள் பண்ணும். இப்போது நான் சால்ட்டு வச்சு எப்படி செக் பண்ணுறேன்றதை சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் சமையல் இறையில் கண்டிப்பாக சால்ட் இருக்கும். அந்த சால்ட்டு வச்சு தான் பண்ணும், கல்லுப்பு வச்சு பண்ணக்கூடாது சரிங்களா. காலை எழுந்த உடனே சிறுநீர் வந்து எடுத்துக்கோங்க. அந்த சிறுநீரில் 1 சிட்டிகை அளவு இல்லை 2 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1-3 நிமிஷம் வரையும் அந்த உப்பும் யூரினும் ஒன்றே இருக்கும். யூரின் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கணும். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா உப்பு சிறுநீரில் வினை புரிஞ்சு வெள்ளை பபுள்ஸ் மாதிரி உருவாகும், முட்டை முட்டையாக வரும். எப்படிங்க தண்ணியில் போயிட்டு ஒரு உப்பு போட்டால் முட்டை கண்டிப்பாக வரவே வராது, கரையை தான் கரையும். ஆனால் அதில் ஹெச்சிஜின்ற ஒரு ஹார்மோன் நம்ம யூரியனில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் சுரக்கிறதால பபுள்ஸ் வந்து வரும். அப்படி பபுள்ஸ் வந்துன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றது கண்டுபிடிச்சிடலாம். சுகரை வச்சு கூட கண்டுபிடிக்கலாங்க. இப்போ சுகர் வந்து எடுத்துக்கோங்க, அதேமாதிரி யூரின் எடுத்துக்கோங்க. சர்க்கரை மேலே சிறுநீர் சர்க்கரை ஃபஸ்ட்டு கொட்டிடணும், அதுக்கு மேலே தான் யூரின் வந்து ஊற்றணும். அந்த சர்க்கரை வந்து கரையுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த லைட்டாக கரைய ஆரம்பிக்குது, சக்கரை கட்டிகள் வந்து கரைய ஆரம்பிக்குது அப்படின்றப்போ சீக்கிரமாக கரைஞ்சி போகுதுன்றப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை. அது கரையில் கட்டி கட்டியாகவே இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம் சரிங்களா. நான் ஆல்ரெடி சொன்னேன், அது ஹெசிஜ் ஹார்மோன் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்க நம்ம உடம்புல சுரக்கிறதால சக்கரையை கரையை விடாது. மூணாவது ரொம்ப முக்கியமான ஒரு எளிமையான பொருள் கடுகு. கடுகு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க. கடுகு தூள் எடுத்துக்கோங்க, நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கலந்து குளிக்கணும். வெது வெதுப்பான நீரில் கொஞ்சம் பொடி கடுகு சேர்த்துக்கோங்க. சுமார் 20 நிமிடங்கள் கடுகு வந்து அந்த பொடி வந்து மூழ்கிருக்கட்டும். 2 அல்லது 3 நாட்களுக்கு பிறகு, அதாவது நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் யூரின் வந்து எடுத்துக்கோங்க. அதில் கடுகு ஒரு 10 கடுகு எடுத்து போடுங்க. போட்டுட்டிங்கன்னா அந்த கடுகு வந்து மேலே வந்து ஒரு 20 மினிட்ஸ் பாருங்கள். அது மூழ்கி இருந்துச்சு அப்படின்றப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. அது இல்லை மேலே மிதக்குது அப்படின்றப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு அர்த்தம் சரிங்களா. கடுகு பொடி வச்சு கூட செக் பண்ணலாம். அந்த கடுகு பொடி வச்சு செக் பண்ணுறது வந்து 2-3 நாள் ஆகும், பட் அது வேண்டாம் சரிங்களா. அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து கோதுமை பவுடர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மாவு, அந்த கோதுமை மாவு வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். கோதுமை மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஒரு கிணத்துல போட்டுக்கோங்க, அதில் கொஞ்சம் யூரின் விட்டுக்கோங்க. அது 2 நாளுக்கு ஒரு இடத்துல அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்றப்போ அது 1 நாள்லேயே 1 நைட் இருந்தாவே அதில் வந்து விதைகள் முளைக்கா கோதுமை, அதாவது மாவுனிட்டேன் கோதுமை முளைக்கிற கோதுமை 1 நாள்லேயே அந்த விதைகள் வந்து முளைச்சிருமா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்றப்போ. அது விதை முளைக்கலன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லாத 1 நாள்லேயே கோதுமை விதை, பார்லி விதை சரிங்களா. அதேமாதிரி கடுகு கூட இது மாதிரி யூரின் கொஞ்சம் ஊற்றி 1 நாளைட்டு வச்சுன்னா 1 நாள்லேயே அது முளைக்குமாங்க நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் சரிங்களா. இப்போது யூரின் டெஸ்ட் கூட பண்ணி பார்க்கலாம். நீங்கள் யூரின் எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன கண்ணாடியில் எடுத்துக்கிட்டு அந்த யூரினை ஒரு 24 ஹவர்ஸ் கால் எடுத்து இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு உரத்தில் வச்சு விட்ருங்க. அந்த யூரினில் மேலே ஒரு மெல்லின அடுக்கு லேயர் மாதிரி உருவாந்துச்சுன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. அந்த லேயர் உருவாகலை அப்படின்றப்ப நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை சரிங்களா. ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ உங்கள் உடலில் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் கர்ப்பநிலையை வீட்டிலே சீக்கிரமாக செக் பண்ணிக்கலாங்க. நீங்கள் நாக்கோட கீழே ஒரு சில வினாடிகள் தெர்மோமீட்டர் வச்சுக்கோங்க. இதனை நீங்கள் காலை எழுந்த உடனே பண்ணோம், அப்போ தான் உங்கள் உடம்புல வந்து 37 டிகிரி செல்சியஸ் அது வந்து 90 டிகிரி பாரன்ஹீட்டாக இருந்தால் நீங்கள் கர்ப்பமாக இருக்குது. பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வழக்கத்தை விட கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம் சரிங்களா. டூத் பேஸ்ட் இருக்கலாம், ப்ரெஷ் டூத் பேஸ்ட்டு அதை வச்சு கூட கண்டுபிடிக்கலாங்களா. பல் தூக்கிற டூத் பேஸ்ட் ஒயிட் கலர் தான் எடுத்துக்கணும், கலர் கலராக இருக்க அந்த க்ளோஸ் அப்பில் இல்லை, ரொம்ப ஒயிட் கலர் தான் எடுத்துக்கணும். நிறைய கெமிக்கல் அதிகமாக இருக்கும், நல்லா கலர் இருந்துச்சு அப்படின்றப்போ அது கரெக்டாக ரிசல்ட் கிடைக்காது. ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவு டூத்பேஸ்ட் போட்டுக்கோங்க, யூரின் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா கலக்கணும். அது டூத்பேஸ்ட் வந்து ப்ளூ கலராக மாறுது, வெள்ளை கலர் டூத்பேஸ்ட் வந்து ப்ளூ கலராக மாறுது, நுரை நிறைய வருது அப்படின்றப்போ
ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, அந்த பேஸ்ட் யூரினை கலந்து எந்த ஒரு கலரும் மாறல, எந்த ஒரு இதுவும் இல்லை, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு அர்த்தம். நம்ம குளிக்கிற சோப்பை வச்சு கூட கண்டுபிடிக்கலாங்க. ஒரு திரிய சுண்டு சில கொஞ்சம் சோப்பு கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அதை சிறுநீரில் போட்டுருங்க. நுரை நிறைய உருவாச்சுன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. இல்லைன்னா நார்மலாகவே வந்து சோப்பு போட்டால் நுரை வரும்னு சொல்வீங்க, நார்மலாக சோப்பு போட்டால் சோப்பு கரையும் நுரை வராது சரிங்களா. இதுவே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா சோப்பு வந்து பபுள்ஸ் வந்து மேலே வர ஆரம்பிக்கும் சரிங்களா. அடுத்து ஷாம்பு வச்சு கூட செக் பண்ணலாம். சோப்பு பேஸ்ட்டு போலவே எந்த ஷாம்பு கொண்டும் இதை செக் பண்ணலாம். ஷாம்பு தண்ணீரை வந்து நுரை வராமல் மெதுவாக கலக்கி அது மேலே ரெண்டு துளி அளவு சிறுநீரை விடணும். அந்த கலவையில் குமிழிகள் நுரெல்லாம் வர ஆரம்பித்தா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. எந்த வித எதிர்வினையும் நடக்கலை அப்படின்றப்ப நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு அர்த்தம். அடுத்து வந்து ப்ளீச்சிங் பவுடர் வச்சு கூட செக் பண்ணலாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு. ப்ளீச்சிங் பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, சிறுநீரில் கொஞ்சம் அதில் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு அது மேலே ரெண்டு கரணி அளவு யூரின் ஊற்றணும். அது நல்லா கலைஞ்சு நுரை வந்துச்சுன்றப்ப ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. நோரா வரலாம் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான். ஒரு ரெண்டு மூணு டைம் செக் பண்ணி பார்த்தப்பறம் அது உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும், ஓகேன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரெக்னெண்ட் அது செக் பண்ணி பார்த்து பாசிட்டிவ் வருதுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரெக்னென்ட் சிம்டம்ஸ்லாம் கன்ஃபார்ம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் கிட் வாங்க பண்ணி செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், தவறே கிடையாது. இது எதுக்காக அப்படின்றப்ப மாதம் மாதம் வந்து ஒரு எதிர்பார்ப்பு. நம்ம வீட்டில் கிட் வாங்கிடும். இப்போது என் அக்கா வந்து 10 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க, என் பெரியம்மா பொண்ணு. அவங்க மாதம் மாதம் கிட்டு வாங்கி வர சொல்கிறப்போ மாதவிடைய தள்ளி போதுன்னு சொல்கிறப்போ எங்கள் வீடே ஒரு ஆடம்பரமாக இருக்கும், ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்கும். இப்போ வந்துருமோ அப்போ வந்துருமோ வராமல் இருக்கும், குழந்தை நின்றுருக்குமோன்னு. அப்போ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க இல்லையா, கணவரும் எதிர்பார்க்குறாரு, ஆசையாக கிட்டு வாங்கி வந்து கொடுக்குறாரு. ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு உங்களுக்கு வந்து உங்களுக்கு பாப்பா இல்லைன்றதை விட இவங்களாம் ஃபீல் பண்ணுறாங்கன்ட்டு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மெத்தட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக அழகான ஒரு குழந்தை வந்து உருவாகும், அழகாக பிறப்பாங்க. கண்டிப்பாக சீக்கிரமாக ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய். உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன்.